ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்கள் வீட்டோட முன்பகுதி. எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு தென்னை மரம் இருக்குது. ஒன்று வந்து காய் போடும், இது வந்து சின்ன தென்னை மரம். இதில் வந்து இன்னும் காய்க்கலை. அப்புறம் கொய்யா மரம், எலுமிச்சை மரம் இருக்குது. காலையிலேயே வீடியோ எடுக்க தனியாவை கூப்பிட்டேன், அவள் வந்து வரமாட்டேன்ட்டா. அதனால் இன்றைக்கி வந்து நைட்டு தான் எடுக்கும். இந்த படிக்கு ரெண்டு சைடு இருக்கிறதுமே பெரிய தொட்டி, தண்ணி தொட்டி. இதுதான் எங்கள் வீட்டோட முன்பகுதி. அடுத்து வந்து இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். அப்புறம் இதுதான் எங்கள் வீட்டோட ஹாலு. இங்கேருந்து பார்த்தாலே கிச்சன் அப்புறம் ரெண்டு ரூம் எல்லாமே தெரியும். எப்போவுமே வந்து இங்கே வச்சு தான் வீடியோ எடுப்போம், அதனால் பார்த்தாலே ஃபுல்லாமே தெரிஞ்சிடும். இந்த சோஃபா வந்து எங்கள் அக்கா வாங்கி வச்சது. இந்த வீடு பால் காய்ச்சினப்போ வந்து எங்கள் சின்னக்கா வாங்கி வச்சா. அப்புறம் டிவி வந்து எங்கள் மச்சான் வாங்கி வச்சது, அவரோட அண்ணன் வாங்கி வச்சது. இதுவுமே வந்து பால் காய்ச்சினப்போ வாங்கி வச்சது தான். அப்புறம் இது வந்து என்னோட தையல் மிஷினு. எனக்கு மட்டும் ப்ளவுஸ் தைப்பேன். அப்புறம் வந்து இது வந்து எங்கள் சோட்கேஸு. அப்படியே க்ளோஸ் அப்ல வா. இது வந்து தனியா வாங்கின ப்ரைஸு. சாரி, இது வந்து பாப்பா வாங்கினது. இதுவும் பாப்பா வாங்கினது. ரெண்டு தான் வாங்கியிருக்கியா பாப்பா? அப்புறம் மிச்சம் எல்லாமே தனியா வாங்கின ப்ரைஸ். அப்புறம் இதுவும் வந்து தனியா செஞ்சது. அப்புறம் இதுவும் வந்து தனியா தான் பெயிண்ட் பண்ணா. இதுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க. தன்யாவுக்கு வந்து நான் தான் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் இதெல்லாம் வந்து குட்டி பாப்பாவோட பொம்மைகள். அப்புறம் இது வந்து அவர் வந்து வாங்கி தந்தது, கல்யாண நாளுக்கு வாங்கி தந்தது. ஃபஸ்ட்டு கல்யாண நாளுக்கு வாங்கி தந்தது. அப்புறம் இது வந்து தனுஷ்கோடியில் வச்சு வாங்கினது, சுப்பியில் செஞ்சது. அப்புறம் அவ்வளோதான், ஷோகேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் எங்கள் ஹால் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து ரூம்பை பார்ப்போம். ரூம்பு, அது ஒரு ரூம்பு. ஹால்லேருந்து பார்த்தாலே எங்கள் வீடு எல்லாமே தெரியும் ஃபுல்லாகுமே. இங்க வந்து சாமி ரூம் இருக்கு. அப்புறம் போட்டோஸ். அப்புறம் டேபிள். இது வந்து அயன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து நான் வந்து பிளவுஸ் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இங்க ஒரு கபோர்டு இருக்கு. கபோர்டுக்குள்ள எல்லாம் துணிகள் வந்து காச்சா முச்சான்னு தான் கிடக்கும், அதனால கபோர்டெல்லாம் திறந்து காமிக்கல. கபோர்டு இருக்கு. அவ்வளவுதான், இந்த ரூம் வந்து முடிஞ்சிருச்சு. இனி வந்து அடுத்த ரூம் பார்ப்போம். அப்புறம் புரியுதா? அப்புறம் இதுதான் வந்து பெட்ரூமு. இங்க வந்து தன்யாவும் குட்டி பாப்பாவும் மட்டும் தூங்குவாங்க, நாங்க வந்து ஹால்ல தூங்குவோம். அப்புறம் இங்க வந்து ஏசி இருக்கு. ஏசி வந்து இப்பதான் வாங்கினோம், மே மாசம் வாங்கினோம், இப்பதான் வாங்கினோம். இங்க வந்து தன்யாவும் பாப்பாவும் மட்டும் தூங்குவா. அப்புறம் இது வந்து பீரோல். இது வந்து என்னோட கல்யாணத்தப்ப வாங்கி கொடுத்த பீரோல் தான். பீரோல்களை எல்லாம் காட்ட மாட்டேன். இங்கேயும் அந்த அளவுக்கு நீட்டாலாம் இருக்காது, அச்சாமிச்சான்னா இருக்கும். அப்புறம் இது ஒரு கபோர்டு. இந்த கபோர்டு வந்து கரையா அரிச்சிருச்சு, அதனால பிச்சு போட்டாச்சு. அதனால இப்ப வந்து ஸ்கிரீன் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், இந்த ரூம் வந்து முடிஞ்சிருச்சு. சின்ன ரூம் தான் இந்த ரூம் வந்து 10x10. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து ஆர்டர் போட்டு வாங்கினது தான். வளையல் எல்லாமே இதில் வச்சுருக்கோம். இதுவும் கொஞ்சம் கச்சாமிச்சான்னு தான் இருக்கும்.
தெரியுதா? இது வந்து தனியாவோட திங்ஸ். இனி வந்து நம்ம வந்து கிச்சனை பார்ப்போம். அடுத்து வந்து இதுதான் கிச்சன். தெரியுதா ஃபுல்லா? இதுதான் அடுப்பு. அப்புறம் இதுவும் வந்து எங்க அம்மா வாங்கி தந்த மிக்ஸி தான். அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ், குட்டி ஃப்ரிட்ஜ், இதுவும் வந்து எங்க அம்மா வாங்கி தந்த ஃப்ரிட்ஜ் தான். கல்யாணத்துக்கு வந்து எங்க அம்மா வாங்கி தந்த ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம் பா. அவ்வளவுதான், எங்க ஃப்ரிட்ஜ் வந்து முடிஞ்சிருச்சு. ஃப்ரிட்ஜ்ல வந்து அவ்வளவா காய்கறி எல்லாம் நிறைய வாங்கி வைக்க மாட்டேன், கொஞ்சம் தான் இருக்கும். தக்காளி, அப்புறம் கேரட்டு, அப்புறம் முருங்கக்காய், லெமன், அப்புறம் கருவேப்பிலை. இல்லை, கருவேப்பிலை இருக்கு. இது வந்து சீட்ஸு, சூரியகாந்தி விதை, அப்புறம் பூசணி விதை. இதெல்லாம் கெட்டு போகக்கூடாதுன்னு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை. இது மாவு, அரிசி மாவு இருக்குது. அப்புறம் கீழே வந்து தக்காளி. தெரியுதா? கீழே வந்து ஒன்றும் இல்லை, தக்காளி. அப்புறம் பீட்ரூட் இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நிறைய வாங்கி வைக்க மாட்டேன், கடை வந்து பக்கத்தில் தான் இருக்கிறனால அப்பப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன், அதனால ஃப்ரிட்ஜில் வந்து நிறையா இருக்காது. அப்புறம் சிங்கு, அப்புறம் பாத்திரம் விளக்கி வைக்கிறது, அப்புறம் அடுப்பு. இது வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டேன், ரெண்டு எரியுது, ஒன்று எரியலை, போட்டே ஆயிடுச்சு. குட்டி கிச்சன்னா கிச்சன் டோர் போடுங்கன்னு சொன்னீங்க, இதுல என்ன இருக்குன்னே தெரியல எனக்கு கிச்சன் டோர்ல. அவ்வளவுதான் எங்க கிச்சன், குட்டி கிச்சன் தான். எனக்கு வந்து கிச்சன்ல மட்டும் செல்ஃப் வச்சுதாங்கன்னு கேட்டேன், செல்ஃப் கூட வச்சு தரல, அதனால கொஞ்சம் கச்சாமச்சான இருக்கும் வீடு. அப்புறம் இதுல வந்து நிறைய டப்பா டப்பாவா நிறைய இருக்கும், பாதி டப்பால என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் இந்த டப்பா வந்து மீஷூல வாங்கினது தான். வேற அவ்வளவுதான்ப்பா, இங்க இருந்து பார்த்தாலே எங்க கிச்சன் தெரிஞ்சிருது, அவ்வளவுதான். இதுல வந்து வேற எதுவுமே எனக்கு சொல்ல தெரியல. அவ்வளவுதான், எங்க ஹோம் டூர் முடிஞ்சிருச்சு. சின்ன வீடுதான் இந்த வீடு, வந்து நாங்க கட்டல, எங்களுக்கு வந்து மாமா தான் கட்டி தந்தாரு, அதனால நாங்க வந்து எதுவுமே பார்த்து பார்த்து எதுவுமே கட்டல, அவங்களாதான் கட்டி தந்தது. அவ்வளவுதான், எங்கள் ஹோம் டூர் முடிஞ்சிருச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ அவ்வளவுதான், இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.